ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிசிக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்லாம் எப்படி மொபைலில் டவுன்லோடு பண்ணுறது. வாங்க பார்க்கலாம். இப்போ கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் போய்ட்டு கெட் இன் டு பிசி, கெட் இன் டு பிசி டாட் காம் வந்துட்டு பாருங்கள். இதில் உள்ளது எல்லாமே பிசிக்கு உள்ள சாஃப்ட்வேர் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஹோம் சாஃப்ட்வேர் கேட்டகரி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், 3D கேட், கிராஃபிக்ஸ் டிசைன், மல்டிமீடியா டெவலப்மெண்ட், ஆன்டிவைரஸ், எஜுகேஷனல் டியூட்டோரியல்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய இருக்கும், வீடியோ எடிட்டிங், வெப்கேம், வெப்சைட் டிசைன், ரோபோட்டிக், செக்யூரிட்டிஸ், நெட்ஒர்க், மெடிக்கல், மல்டிமீடியா, இன்டர்நெட், கேம் மேக்கர், ஃபாண்ட், இந்த மாதிரி நிறையா நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் எடுக்கிறேன் நான் போய்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து மொசில்லா டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகே, இதுலேயே பாருங்கள், சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ்லாம் இதிலே வந்துடும். ஃபைல் செட்டப் சைஸ் வந்து 44 MB அண்ட் 46 MB. இது வந்து எதுக்கு செட் ஆகும்னா, 32 பிட்டுக்கு செட் ஆகும், 64 பிட். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய பிசி வந்து 32 பிட் இல்லைனா 64 பிட், இதில் எந்த வெர்ஷனுமோ அதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய பிசி வந்து 64 பிட்டு, ஸோ அதை நான் 64 பிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, கிளிக் பண்ணுறான், லோடிங் ஆகும். Step 2, then Step 3, a few seconds later download நமக்கு வந்துடும். ஓகே, டவுன்லோட் ஆகுது பாருங்க, டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.